எல்லா புகழும் இறைவனைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பேப்பர் ராக்கெட் இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இது உதயநிதியோடய ஒய்ஃப் கிருத்திகா உதயநிதி அவங்களோட டைரக்ஷன் வெளில வர படம் ஆல்ரெடி அவங்க வணக்கம் சென்னை காளி இந்த மாதிரி ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம் காலி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சு பெரிய அளவில் விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு விமர்சகர்களால் அதனால் கூட அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ கூட ஆச்சு ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிலண்ட்டாக நடிச்சிருப்பாங்க அதுமாதிரி வணக்கம் சென்னை கூட வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் நம்ம சிவா நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த படத்தில் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது காலை மாலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மெலடியாக நல்லாயிருக்கு இந்த பாட்டை வந்து முக்கியமாக ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா சிற்ஸ்ரீராம் இந்த பாட்டை பாடியிருக்காரு விவேக் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு தரண்குமார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா காளிதாஸ் ஜெயராம் தான்யா ரவிச்சந்தர் ரேணுகா கருணாகரன் நிர்மல் பழனி கௌரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் டீமே இருக்குது எனக்கு இந்த பாட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நல்லாவே இருக்கு டிஓபி வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் எம் நாதன் ஒரு பண்ணியிருக்கிறாரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் வந்து இனிமேல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னன்னு தெரிய வரல இது வந்துட்டு இப்போ நம்ம ஜி ஜி ஃபைவ்க்காக இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது அவங்களுடைய ஒரிஜினல் மூவின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அனைகமாக இந்த படம் வந்து டைரெக்டாக தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த மாற்றம் ஜி தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க